சவுத் ஆப்பிரிக்கா மண்டல வச்சு இந்தியன் டீம் இதுவரைக்கும் ஒரு டெஸ்ட் தொடரை கூட வின் பண்ணது இல்லை. இந்த நிலையில மூணு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் இப்போ விளையாடிட்டு வராங்க. இதில் முதல் டெஸ்ட் போட்டி செஞ்சுரியில் நடைபெற்றது. அந்த போட்டியில் இந்தியன் டீம் வின் பண்ண நிலையில் ரெண்டாவது டெஸ்ட் போட்டி நாளைக்கு ஜோகன்ஸ்பர்க் நகரில் நடைபெற இருக்கு. ஜோகன்ஸ்பர்க்கில் இந்தியா இதுவரைக்கும் 5 டெஸ்ட் போட்டிகளை விளையாடி இருக்கு. இதில் இந்தியன் டீம் 2 போட்டியில் வின் பண்ணி இருக்கு, 3 போட்டி ட்ரா ஆகி இருக்கு. அதாவது இந்த ஜோகன்ஸ்பர்க் மைதானத்தில் இந்தியன் டீம் இதுவரைக்கும் தோல்வியை தழுவியதே இல்லை. ஏற்கனவே செஞ்சுரியில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் வின் பண்ண உத்வேகத்தோடு இருக்கக்கூடிய இந்தியன் டீம் ஜோகன்ஸ்பர்க் மைதானத்தில் தோல்வியே பார்த்தது இல்லைங்கிறதுனால நல்ல உத்வேகத்தோடு இருக்காங்க. நேற்று நியூ இயராக இருந்த போதிலும் கூட இந்தியன் டீம் வீரர்கள் லீவ் எடுக்காமல் தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பாக கேப்டன் விராட் கோலி சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக வலைப்பயிற்சியில் ஈடுபட்டார். கிட்டத்தட்ட 2 வருஷமாக எந்த ஒரு சதமும் அடிக்காத நிலையில் புத்தாண்டி சதத்தோடு தொடங்கும் முனைப்பில் விராட் கோலி இருக்கார். மேலும் புஜாரா, ரஹானே, கேஎல் ராகுல் ஆகியோரும் டிராவிட்டின் மேற்பார்வையில் பயிற்சி எடுத்துகிட்டு வராங்க. இந்த நிலையில் முதல் டெஸ்ட் போட்டியில் தோல்வியை சந்தித்த சவுத் ஆப்பிரிக்கா டீம் வால்வாசாவா கட்டத்தில் ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் விளையாடுறாங்க. இதுக்காக இந்தியன் டீம் வீரர்களின் விக்கெட்டுகளை எடுக்க ஷார்ட் பால் அதிகமாக வீச சவுத் ஆப்பிரிக்கா டீம் முடிவெடுத்திருக்கு. இதனால் அதையும் எதிர்கொள்ள இந்தியன் டீம் வீரர்கள் தயார் நிலையில் இருக்காங்க. இந்தியன் டீமில் இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைனா அது மிடில் ஆர்டர் பேட்டிங் தான். குறிப்பாக ரஹானே, புஜாரா மற்றும் விராட் கோலி இவங்க மூணு பேரும் பெரிய அளவில் ரன்கள் எதுவும் எடுக்கிறது கிடையாது. அதுலேயும் ரஹானே இப்போ வால்வாசாவா போன்ற ஒரு கட்டத்தில் இருக்காரு. இப்படிப்பட்ட நிலையில் இவங்க மூணு பேரும் தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டு வராங்க.